ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இன்றைய ராசி பலன். இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய நாள் மார்ச் 8, 2021 தமிழ் சார்வரி வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. பூராடம் நட்சத்திரம் 8:20 வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். தசமி திதி 3:46 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்று யோகம் சரியில்லை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் 1:30 முதல் 3 வரை, நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் ராகு, செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி, குரு, புதன், கும்பத்தில் சூரியன், சுக்கிரன். மேஷராசி நண்பர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களுக்காக அதிகப்படியான அலைச்சல் ஏற்படுத்தக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுல எரிச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எரிச்சல் வார்த்தை வழியாக வெளிப்பட்டு குடும்பத்துல தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் என இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக, அதாவது பணம் வாங்கறதுக்காக அதிகப்படியா அலையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களை அலைய வச்சுதான் பணத்தை கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு மனசுல ஒரு விதமான கோபமும் எரிச்சலும் ஏற்படும். இன்று தேவையற்ற விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சந்தோஷமான சில நிகழ்வுகள், அதாவது உங்களுடைய மனசுல தைரியம் அதிகரிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு அதிகப்படியான வேலை பளு ஏற்படும் நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சாதகமா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசாங்க வழியில சில தேவையற்ற தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராசியில பிறந்த இளம் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஓரளவுக்கு மனசுல நிம்மதி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நாளாக இருக்கும். கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். மிதுன ராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்துல சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால உங்களுடைய நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உள்ள நாளாக இருக்கும். நண்பர்களுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை துணைக்காகவும் நீங்க செலவு செய்வீங்க. அவர்களின் சந்தோஷத்தை உங்களுக்கு பரிசாக கொடுப்பதற்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால இந்த ராசியில பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாழ்க்கை துணை கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உள்ளதினும் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனவரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ள நாளாக இருக்கும். சந்தோஷம் நிறைந்த நாள். கடக ராசி நண்பர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கு. தொழிலுக்காக எடுக்கிற முயற்சிகள் நன்மையை தரும். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒரு சிறு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி உங்களுடைய மனசுல ஒரு குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தேவையில்லாத சம்பவங்கள் நடக்கும் நாளாக இருக்கும்.
அதே சமயம் உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு விமோச்சனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அலுவலகம் வேலையில இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சியை சந்திப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு, வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணித்து அதனால் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கிறது. தொழில் மேன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக எடுக்கிற முயற்சிகளில் அரசாங்க வழியில அல்லது உங்க கூட உங்கள் கீழ் பணிபுரியும் நபர்களின் வழியில சாதகமான செய்திகளை எதிர்பார்க்கலாம். நல்ல முன்னேற்றமான அனுபவங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. தொழில் மேன்மை ஏற்பட்டாலும் இன்று அதிகப்படியான லாபங்கள் கிட்டுவதற்காக அதிகமான அலைச்சலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அலைச்சல்னால உங்க மனசுல ஒரு விதமான வெறுமைத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இந்த வெறுமைத்தன்மையோட சில சமயம் உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் சிறு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால ஆபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது ஆபீஸ்லேயே எல்லா விதமான டென்ஷனையும் விட்டுட்டு செல்வது உங்க குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு, தொழிலுக்காக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல வெற்றியை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். மனசுல இருக்கிற குழப்பங்களை தள்ளி வைத்து விட்டு புதிய உத்வேகத்தோட புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்றது. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு அது சம்பந்தப்பட்ட உங்களுடைய திறமைகள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால உங்களுக்கு சமூகத்துல அந்தஸ்து உயருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுடைய நெடுநாள் கனவான வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அவர்களுடன் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டு அவர்களின் மன சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது சிறப்பான நிம்மதியான பலனை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாள். துலாம் ராசி நண்பர்களுக்கு, மனசுல இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உள்ள தினம். தன வரவு ஏற்படும் நாள். குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமைக்காக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் அலுவலகம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் போட்டிகள் விலகும் நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு தனவரவு ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, அனாவசிய வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது உங்களுடைய மன நிம்மதிக்கும் குடும்ப நிம்மதிக்கும் உதவிகரமாக இருக்கும். தனவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனலாபம் ஏற்பட்டாலும் அனாவசிய வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தாயாரின் சொல் கேட்டு நடப்பது சிறப்பான சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். மூன்றாம் இடத்துல இருக்கிற மூன்று கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கடந்த கால நண்பர்கள் சிறுவயது நண்பர்களுடன் பொழுதை கழித்து அவர்களின் ஆலோசனை பேரில் உங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான சிறப்பான நன்மைகள் உள்ள நாள். ஆனாலும் வார்த்தை பிரயோகத்தினால் வாக்குவாதங்கள் ஏற்படும் நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு, மனசுல இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்று உங்களுடைய மனதில் இருந்து வந்த குறைகள் அனைத்தும் விலகி புதிய தெம்பும் பொலிவோடும் வளைய வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தினால் சந்தோஷம் ஏற்படும். தன வரவு ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய சந்தோஷமான நாளாக இருக்கும். க
கடந்த கால கடன்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான வழிவகைகள் ஏற்படும் நாள். மகர ராசி நண்பர்களுக்கு மனசுல குழப்பத்தை வைத்து கொண்டு தேவையில்லாத விஷயத்துல ஈடுபட்டு உங்க வாழ்க்கை துணை கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்காதீங்க. அனாவசிய பிரச்சனைகளினால் குடும்பத்தில் நிம்மதியை இழப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே சமயம் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற வார்த்தை பிரயோகத்தினால் சில குடும்பத்தில் பிரிவை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கடந்த கால லீகல் பிரச்சனைகளுக்கு வம்பு வழக்குகளுக்கு சரியான போக்கில் எடுத்து செல்லக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தேவையற்ற சங்கடங்களை வராமல் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். நேர்மையை கடைபிடிப்பது சிறப்பான நன்மைகளை தரும். இன்று மனதில் என்ன ஓட்டங்கள் விரயங்கள் ஏற்படும் நாள், என்ன விரயங்கள் ஏற்படும் நாள். கும்பராசி நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அனைத்து வழிகளும் ஏற்படும் நாள். குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சியை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மற்றவர்களை நம்பி எடுக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் உங்களுக்கு சில தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கு ராசிநாதன் சனி காரணமா இருப்பாரு. அதனால உங்களுடைய நண்பர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்காமல் இருப்பது நிம்மதியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்று பொருள் லாபம், திரவிய லாபம், அனுபவ லாபம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள தினம். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மீன ராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விரயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. கடனால் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் தொழில், வியாபாரம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி உடல் ஆரோக்கியத்தில் அதனால் ஏற்பட்ட நலிவுகள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த லாட்ரி கேம்பிளிங் விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல லாபகரமான நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களையும் சுகங்களையும் அனுபவிக்கும் நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின். அன்பு வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம். ஓ